சதீஷ் குமார், மாநில மீனவரணி தலைவர் பாஜக, மத்திய மீன்வளத்துறை ஆராய்ச்சி துறையில் உறுப்பினராக இருக்கேன். இந்த கொரோனா காலத்தில் படூர் பகுதியில் அன்பு தம்பி சமூக நம்முடைய அன்பு தம்பி படூர் புருஷோத்தமன் அவர்கள் தொடர்ந்து பல நல சமூக சேவைகள் செய்து வருகின்றார். அதிலே பசியால் வாடும் மக்களுக்காக ஒரு உணவு கொடுப்பது என்பது இயல்பான விஷயம்தான். அதிலும் ஒரு சிக்கன் பிரியாணி, அதில் முட்டை போட்டு தயிர் பச்சடி, இதெல்லாம் ஒரு அதாவது ஒரு கல்யாண விருந்து போல் பொதுமக்களுக்கு இந்த பிரியாணி விருந்தை அளித்து கொண்டு வருகின்றார். இந்த நேரத்திலே அவரை நான் பாஜக மீனவரணி சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் அவரை மனதார வாழ்த்துகின்றேன். இந்த பணியானது அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது கட்சி சார்பு இல்லாமலும் பொதுமக்கள் விரும்பி இதை சாப்பிடும் பொழுது, இன்றைய தினம் இது இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக கருதுகின்றேன். இந்த மூன்றாவது நாளும் மக்கள் அனைவருக்கும் பிரியாணியும் முட்டையும் அதில் தயிர் பச்சடியும் கொடுத்து மக்களை கொரோனா காலத்திலே ஊரடங்கு காலத்திலே பசியால் வாட மக்களுக்கு பசியை போக்கியதோடு இல்லாமல் அறுசுவை உணவாக கொடுப்பதில் மிகவும் நாங்கள் பெருமை அடைகின்றோம். இந்த பணி தொடர வேண்டும், தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மக்கள் சேவையை மகேசன் சேவையாக கருதி நாங்கள் தொடர்ந்து புருஷோத்தமனை சேவை செய்ய வேண்டுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது சிக்கன் பிரியாணி வந்து மூன்றாவது நாளாக படூரில் போட்டுட்ருக்கோம். சுமார் ஒரு 300 பேர் வந்து தினமும் சாப்பிட்றாங்க. இது வந்து நம்ம குடும்பமாக நினச்சி தான் எல்லாருக்குமே நம்ம செய்கிறோம். இது ஒரு பெரிய விஷயமா சேவை அப்படின்ற விஷயத்தை அண்ணன் கூட பாராட்டி சொன்னார் தலைவர் வந்து. அவருடைய எவ்வளவோ வேலையில் சிபா மெம்பரு, ஒரு சென்ட்ரல் போர்டு மெம்பர் வந்து என்னை வந்து இந்த நேரத்தில் பாராட்டணும் வாழ்த்துனதுக்காக வந்தார். அதனால் மீனவரணி மாநில தலைவர் அவருக்கு எனது நன்றி. மாநில செயலாளர் வந்திருக்காரு, நிர்வாகிகள் வந்திருக்காங்க. சமூக இடைவெளி கடைபிடித்து எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் கொடுத்தோம், கைகளை சுத்தம் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி இன்றைக்கி நம்ம வழங்கணும். நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக வந்த மீனவரணி மாநில தலைவர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து லாக்டவுன் முழுக்கதும் நம்ம செயலான திட்டமிட்டிருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய சொந்த செலவில் நான் செஞ்சுட்டு வரேன். பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. என் ஊர் மக்களுக்காக நான் செய்கிறது வந்து இது வந்து என் குடும்ப நிகழ்ச்சி மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது இந்த ஊர் தான் என்னோடய குடும்பம். இந்த படூரில் இருக்கிற 10,000 பேரும் என்னோடய குடும்பம் நினச்சி நான் செய்கிறேன். இது வந்து சேவையாக நினைக்கல, அதை தாண்டி இது ஒரு இந்த நேரத்தில் ஒரு நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வோடு தான் இதை நம்ம செய்கிறோம். பத்திரிகை நிருபர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நீங்களும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வணக்கம். நான் படூர் எஸ்ஆர் புருஷோத்தமன். நான் பாஜக மாவட்ட நிர்வாகி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா ஊரடங்கு காலத்தில் நம்ம வந்து உணவு வழங்கணுன்ற ஒரு திட்டமிட்டிருந்தோம். அது தம்பிகள் எல்லோரும் வந்து ஒரு அறுசுவை உணர்வாக ஒரு பிரியாணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சிக்கன் பிரியாணியாக இப்போ நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இது மூணாவது நாளாக நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். சுமார் 300 பேர், ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் சமூக இடைவெளியோடு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள், முதியவர்கள் எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் முதல்ல வந்து நாங்கள் மாஸ்க் கொடுத்து சமூக இடைவெளி கடைபிடித்து வழங்கிட்டுருக்கோம். இது வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து கடந்து 3 நாட்கள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி பாஜகவிலேருந்து மாநில நிர்வாகி வந்து எங்களை பாராட்டிட்டு போனார். தினம் தினம் வந்து இந்த மதிய நேரத்தில் 1 மணிக்கு நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். பொதுமக்கள் இடையே வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து ஊரடங்கு காலம் முழுவதும் செய்யணுன்ற எண்ணத்தில் நாங்கள் செஞ்சிட்டு வரோம். நன்றி.